வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி கேமரா. அதிமுக ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராக உள்ளனர், ஸ்டாலின் கருத்து. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசை யாரும் அசைக்க முடியாது, நிதியமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிப்பு. பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட ரேஷன் அரிசி டன் கணக்கில் பறிமுதல். இளையராஜாவிடம் கடன்பட்ட ரஜினிகாந்த். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது. ஜூன் மாதம் முதல் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாக விடுமுறை ஜூன் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. நேற்றுடன் கோடை விடுமுறை முடிவடைந்ததை அடுத்து இன்று வழக்கம்போல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனையொட்டி இன்றைய தினமே இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடை உள்ளிட்டவைகளை வழங்க பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஒரு வாரத்திற்குள்ளாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச பேருந்து பயண அட்டை, காலணி, புத்தகப்பை உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து பள்ளி வாகனங்களிலும் கட்டாயம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த தாளாளர் மற்றும் முதல்வர்கள் என 250 பேர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் கடத்தலை தடுக்க பள்ளி வாகனங்களில் அமர்த்தப்படும் ஓட்டுநர்களின் பின்புலம் குறித்து தகவல்களை அருகில் உள்ள காவல் நிலையங்களில் பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். மேலும் மாணவர்களை பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருடனும் அனுப்பக்கூடாது எனவும், பள்ளி முகப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. பள்ளி அருகே வேகத்தடை அமைப்பது, போக்குவரத்தை சீர் செய்ய காவலர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் பள்ளி நிர்வாகத்தினர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டன. அதிமுக ஆட்சியை விரைவில் மக்கள் அகற்ற தயாராக இருக்கின்றனர் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவை செல்லும் முன் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டாலின், ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் எனவும், எவ்வளவு விரைவில் சட்டமன்றத்திற்கு தேர்தல் வருகிறதோ மக்களுக்கு அவ்வளவு நல்லதாக அமையும், மற்றும் அதிமுகவில் நீடிக்கும் குழப்பத்தினால் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை எப்படி நடைபெறும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசை யாரும் அசைக்க முடியாது என நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு வரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசை யாரும் அசைக்க முடியாது என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் தினகரனை சந்திப்பதாக தெரிவித்தார். தம் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தங்கத்தமிழ்ச்செல்வன் கூறியதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார். அதிமுக வழிகாட்டுதல் குழுவின் அறிவுரையின்படி கட்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் தொடரும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பத்தில் சென்னைக்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக சிக்ராயபுரம் கல்குவாரியில் இருந்து குடிநீர் எடுக்கும் பணி துவக்கப்பட்டுள்ளது. கல்குவாரியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய்கள் பதிக்கும் பணி கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் முதல்கட்டமாக அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 450 HP குதிரை திறன் வாய்ந்த மோட்டார் பொருத்தப்பட்டு குடிநீர் எடுக்கப்பட்டு வருகிறது. கல்குவாரியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் கன அடி நீர் கொண்டு சென்று செம்பரம்பாக்கம் ஏரியின் அருகே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்குவாரியிலிருந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு குடிநீர் விநியோகம் எடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுதால் 600 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 1830 MW மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு மொத்தம் உள்ள 5 அலகுகளில் 3 அலகுகளில் தலா 210 MW மின் உற்பத்தியும், மீதமுள்ள 2 அலகுகளில் 600 MW மின் உற்பத்தியும் செய்யப்படுகிறது. 600 MW மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அலகின் கொதிகலன் குழாயில் திடீரென பழுது ஏற்பட்டது. இதனால் அந்த குறிப்பிட்ட அலகின் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பழுதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், விரைவில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பேருந்தில் வைத்தே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நடத்துனர்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பேருந்தில் வைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து ஓமலூர் அருகே உள்ள நாராயணம்பாளையம் கிராமம் வரை தனியார் நகர பேருந்து ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் சேலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மணிவண்ணன், முருகன், பெருமாள் ஆகியோர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணியாற்றி வந்தனர்.
சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த பேருந்து நாராயணபாளையம் வந்துள்ளது. குறைந்த அளவிலான பயணிகளே இருந்த நிலையில் அனைவரும் இறங்கிய பின் 15 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் பேருந்தில் இருந்துள்ளார். இதை கண்ட ஓட்டுநர் மற்றும் இரு நடத்துனர்கள் சிறுமியை பேருந்தில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பேருந்தில் இருந்து இறங்கி அழுது கொண்டே வந்த சிறுமியை விசாரித்த அப்பகுதி இளைஞர்கள் பேருந்தில் நடந்ததை சிறுமி மூலம் அறிந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மூவரையும் பிடித்த அப்பகுதி மக்கள் ஓமலூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியை ஓமலூர் மகளிர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் அருகே என் புதுப்பட்டியில் பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் அடுத்த என் புதுப்பட்டியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நாமக்கல் வட்ட வழங்கல் அலுவலர் இளங்கோ தலைமையில் அதிகாரிகள் ரோந்தில் ஈடுபட்டனர். அப்போது என் புதுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள ராமசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்த வீட்டில் சுமார் 1 டன் அளவிலான ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஜினிகாந்த் தனக்கு கடன்பட்டுள்ளார் என்று இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவின் 74வது பிறந்தநாள் விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் நடிகர் கமலஹாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இளையராஜாவின் பிறந்த நாளுக்கு மும்பையில் இருந்து வாழ்த்து தெரிவித்த ரஜினியிடம், எனக்கு நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுக்க வேண்டிய பாக்கி உள்ளது என இளையராஜா கூறியுள்ளார். இதை கேட்ட ரஜினி 10 நிமிடங்கள் வரை சிரித்தார் என இளையராஜா தெரிவித்தார். மேலும் தற்போது மும்பையில் காலா படப்பிடிப்பில் இருக்கும் ரஜினி சென்னை வந்ததும் தமக்கு டீ வாங்கி தருவதாக பதிலளித்ததாகவும் இளையராஜா தெரிவித்தார். தமிழகத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் பருவமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், கேரளாவில் தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது என்றும், கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் அடுத்த வாரம் 2 நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றார். சாலை விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தி காவல்துறையினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் சாலை விதிகளை மீறுவதால் ஏற்படும் விபத்துகள் குறித்து அதை தவிர்ப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். ஒழுங்கு குலையாத போக்குவரத்து பாதுகாப்பானது என்பதை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டுபவர்களை நிறுத்தி வைத்து ஹெல்மெட் போடாததால் ஏற்பட்ட விபத்துகளின் காட்சிகளை அவர்கள் திரையிட்டு காட்டினர். காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பிரான்சில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்து வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 10,000 சதுர அடி பரப்பளவில் வேளாண் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பச்சை பசையில் என காட்சியளிக்கும் இந்த பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது. இந்த பூங்காவை பார்வையிட பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வருகின்றனர். பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் பார்வையாளர்கள் கண்களுக்கு விருந்து படைத்து வருகின்றன. சுற்றுலா பயணிகள் வேளாண் விலங்குகளை பார்வையிட்டும் மலர் கன்றுகளை ஆர்வத்துடன் வாங்கியும் செல்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள எட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.